அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருளிய திருவருட்பாவிலே இங்கித மாலை மிகவும் முக்கியமான ஒரு பதிகமாகும். அதில் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் இதுவரை எழுதிய 28 பாடல்களுக்கு உண்டான அந்த உரை விளக்கம் ஒலிவடிவிலே அன்பர்களின் தகவலுக்காக தரப்பட்டது. எஞ்சியுள்ள அடுத்தடுத்த பாடல்களுக்கு ஒலிவடிவிலே திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த உரை விளக்கம் தரப்பட உள்ளது. நூலின் பெயர் இங்கித மாலை, இயற்றியவர் திருவருட்பிரகாச வல்லப்பெருமான், உரை விளக்கம் சுவாமி சரவணானந்தா அவர்கள் திண்டுக்கல், பாடல் எண் 29. திருத்தமிகும் சீர் ஒற்றியில் வாழ்தேவரே, இங்கு எதிரேண்டி வருத்த மலர்க்கால் உற நடந்து வந்தீர் என்றேன். மாதே நீ அருத்தம் தெளிந்தே நிர்வாணமாக உந்தன் அகத்தருக்கண் இருத்த அடைந்தேன் என்கின்றார். இதுதான் சேடி என் நேடி, இதுதான் சேடி என் நேடி. திருத்த மிகும் சீர் ஒற்றியில் வாழ்தேவரே, இங்கு எது வேண்டி வருத்த மலர்க்கால் உற நடந்து வந்தீர் என்றேன். மாதே நீ அருத்தம் தெளிந்தே நிர்வாணம் ஆக உன் தன் அகத்து அருக்கண் இருத்த அடைந்தேன் என்கின்றார். இதுதான் சேடி என்னேடி என்பது பாடல். சீரும் சிறப்பும் நேர்மையும் நிறைவும் கொண்டது திருவொற்றியாம். அங்கே வாழும் கடவுள் இங்கே எதற்கு கால் கடுக்க மலர்பாதம் வருந்த நடந்து வந்துள்ளீர்கள் என்று தலைவி கேட்கிறாள் ஒற்றிவாணர் நடன சபேசர். எவ்வளவோ காலமாக இந்த ஆன்மாவை தொடர்ந்து கால் வருந்த நடந்தே வந்து சேர்ந்திருக்கின்றார். ஆம், எதற்காக இப்படி இவ்வளவு காலம் நடந்து நடந்து இந்த ஆன்மாவை தேடி வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் அவருடைய தனிப்பெரும் தயவு. தன்னையே பிறக்கு வழங்கு தியாக இயல்பே இப்படி வரச் செய்திருக்கின்றதாம். இந்த ஆன்மாவுக்கு அருட்கண் வழங்கி மெய்ப்பொருளைக் கண்டு தெளிந்து கொள்ளச் செய்து முடிவில் பற்றற்ற பரானந்த நிலையை அடைவிக்கவே இப்படி இங்கு வந்திருக்கின்றாராம். உனக்கு அருள் ஞான கண் கொடுத்து உண்மையை கண்டுகொள்ளச் செய்ய வேண்டி நீ பிரித்தறியப்படா மண்ணொடு மண்ணாய் கிடந்த காலம் போக, ஓரறிவு தாவர வடிவில் செலுத்தப்பட்டது முதல் அறிவு அனுபவ வளர்ச்சியின் பொருட்டு எத்தனை எத்தனையோ தேகத்தையும் ஜீவனையும் போகப் பொருள்களை வழங்கிடச் சூழ்ந்து சூழ்ந்து தொடர்ந்து வந்தேன். நீயோ ஒன்றையும் அறியாமல் அறிந்து கொள்ளக்கான அகப்புற கருவிகரணங்கள் குறைவால் பிறந்து பிறந்து இறந்து இறந்து திருவருளாலே மேல் ஏற்றப்பட்டு இன்று இந்நிலைக்கு வந்துள்ளாய். இன்று ஏற்பட்டுள்ள அறிவு அன்பு சேர் அருட்பக்குவ விளைவால் உண்மை கண்டு தெளியக்கூடியவளாய் இருக்கின்றாய். அதனால் உனக்கு அருட்கண் அளிக்கின்றேன். நீயும் இதுகொண்டு உண்மையை நன்கு தெளிந்து உயர் முத்திப்பேறு அடைவாயாக என்று உய்வித்ததற்குத்தான் இப்படி இந்த ஆன்மாவை தொடர்ந்து நடந்து வந்துள்ளார் என்பது சத்தியம். என்று உய்வித்தற்குத்தான் இப்படி இந்த ஆன்மாவை தொடர்ந்து நடந்து வந்துள்ளார் என்பது சத்தியம். அடுத்த தலைப்பு நிர்வாணம் என்பதின் உண்மை. நிர்வாணம் என்றால் ஆடையில்லா அம்மன நிலை என்று சாதாரணமாக பொருள் கொள்வர் புலநெறியாள பலரும். ஆன்மார்த்த அருப்பொருள் மேலான ஒன்றாம். பரிபக்குவம் அடைந்துள்ள ஒரு ஆன்மா தான் ஆதி முதல் இதுவரையில் அறியாமையால் எண்ணற்ற பிறவிகளில் பொய்யான மாயா என்ப துன்பங்களில் பட்டு பட்டு உழன்று கொண்டிருந்ததை எல்லாம் அருள் அறிவால் அதுவே உண்ணின்று உணர்த்த உணர்ந்து கொண்டிருக்கின்றதாம். சத்திய ஞான சபையிலே அருட்பெரும் ஜோதி சந்நிதி முன் நிற்கும் தருணம்தான் இந்த மாயாத்திரைகள் ஒவ்வொன்றாய் விளக்கப்படுகின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு ஏற்படுகிறது. ஆறு வண்ண திரை கடந்து இறைஜோதி காட்சி முன் நிற்கும் நிலையே இறை மயமாவதற்கு முன் உள்ள பரிபக்குவ நிலை ஆகும். ஏழாவது திரையும் நீக்கப்பட்டால் அந்த திரையற்ற நிலை நாம் என்றும் அது என்றும் இருநிலை அற்று அதுவாம் ஒரு நிலையுற்று விளங்க நேரும். தன்னை மறந்து நிற்கும் ஆறாம் நிலையே நிர்வாணம் என்றும் தான் போய் அதுவான நிலையே பரிநிர்வாணம் என்றும் பகரப்படும்.
திரைச்சீலை சூழாத சுத்த ஆன்ம நிலையே நிர்வாண பதவி என்றும் அந்நிலையுற்றோர் மேல் மாயா இறப்பும் பிறப்பும் அடையார் என்றும் சொல்லப்படும். இம்மாயா திரைகளை குறித்து இன்றைய உலகம் உண்மையை அறியாதிருக்கின்றது. கடவுள் எங்கும் நிறைந்துள்ளார் என்று சொல்லும் மக்கள் அக்கடவுளை எங்கே காண்கிறார்கள்? எங்கும் காண முடியவில்லையே. அக்கடவுளுக்கும் இம்மனிதனுக்கும் இடையில் ஏதோ பெரும் மறைப்பாகிய திரை இருந்து வருவதாக நினைக்கின்றான். கடவுளை காண முடியாதபடி மறைத்துக் கொண்டிருக்கும் அந்த திரையை கூட காண முடியவில்லை. என்ன மகாமாயை திரையாய் இருக்கிறது இது? ஆம், மெய்யறிவை அறியாமை என்னும் மூடம்தான் மூடிக்கொண்டிருக்கின்றது. இந்த அறியாமைதான் மகாமாயை திரையாகும். இவ் அறியாமை திரை விலகிவிட்டால் மற்ற எல்லா மறைப்பு திரைகளும் விரைவில் நீங்கிவிடும். அப்போது எங்கும் நீக்கமர நிறைந்திலங்கும் நித்தியானந்த பரம்பொருளையே கண்டிருப்போம். முன்னோர் இத்திரையை பற்றி கரும் பிறப்பு, கருணீல பிறப்பு, பசும் பிறப்பு, செம்பிறப்பு, பொன் பிறப்பு, கழிவெண் பிறப்பு என்றும் கிருஷ்ண லேசியை முதலியனவாகவும் பௌத்த நூல்களில் குறித்துள்ளனர். இவர்கள் எல்லாம் பிறப்பை துன்பக்கடலாக துக்க சாகரமாக கூறி பிறவாக நிலையுற்று இருப்பதே பரிநிர்வாணப் பேறு என்று பேசினர். இன்றைய அருட்பெருஞ்சோதி கடவுளின் தனிப்பெரும் கருணையுடன் தீண்டாத வழியான சத்தியஞான அம்பலத்திலே இருந்து கொண்டு உலகையெல்லாம் இன்ப நிலைக்கே ஏற்றுகின்ற அருட்பேரோ பேராட்சி புரிந்து கொண்டுள்ளார். பக்குவிகளை ஏழ்திரையற்ற நிலையில் தன்மயமாயாக்கிக் கொண்டு தனிப்பெரும் கருணையால் ஏழு உலகம் போற்றும் இன்ப வாழ்வில் என்றும் திகழ வைக்கின்றார். இந்த நித்திய இன்ப வாழ்வுதான் பரிநிர்வாண நிலைக்கு மேற்பட்ட இறையியல் பேறு ஆகும். இன்றைய இங்கித வாழ்வு இதுவாம். அடுத்த பாடல் எண் 30. வளஞ்சேர் ஒற்றி மாணிக்க வண்ணர் ஆகும் இவர் தமை நான் குளஞ்சேர்ந்திருந்தது உமக்கு ஒரு கண் கேலச் சடையில் அழகிதென்றேன். களஞ்சேர் குளத்தின் எழில் முலை கண் காணவோர் ஐந்து உனக்கழகீது இளஞ்சேல் விழியாய் என்கின்றார். இதுதான் செடி என் நேடி, இதுதான் செடி என் நேடி. வளஞ்சேர் ஒற்றி மாணிக்க வண்ணர் ஆகும் இவர் தமை நான் குளஞ்சேர்ந்திருந்தது உமக்கு ஒரு கண் கேல சடையில் அழகிதென்றேன். களஞ்சீர் குளத்தின் எழில் முலைக்கண் காண ஓர் ஐந்து உனக்கு அழகு ஈது இளஞ்சேல் விழியாய் என்கின்றார். இதுதான் செடி என்னேடி. உரை விளக்கம். எங்கும் நிறைந்த அகண்ட ஜோதிபதியை மாணிக்க வண்ணராக வளமிக்க ஒற்றியில் இருக்கின்றார். அவருக்கு ஒரு கண் குளத்தை அமைந்துள்ளது. இந்த கண் எது, குளம் எது? உண்மையில் எங்கும் நிறை ஜோதியே நம் பதிக்கு அழகிய விரிசடையாய் எழிலுறுகின்றது. அவரது முழு உண்மையும் அனுபவப்பட நம் தலைநடு குளக்கண்ணாய் அமைந்திருக்கின்றது. இப்படி அமைந்திருப்பதுவே அவருக்கு மிக பொருத்தம். அதுவே அழகிது எனப்பட்டுள்ளது. உண்மை குளம் தலையுள் நடுவாய் இருக்கவும் அவன் இருக்கும் அகண்ட ஒளியை கண்டு நிற்கும் மெய்ஞான கண்ணாய் இருக்கவும் அவற்றின் பிரதிபலிப்பே புறத்தே கட்புருவ நெற்றி நடுவிளங்கள் காரணமாக அந்நெற்றியையே குளம் எனவும் நெற்றிக்கண்ணே ஞானக்கண் எனவும் அவக்குவர் கொள்ளுவர். மேநிலையில் குளக்கண் ஒன்றாயிருக்க அதுவே கண், நாக்கு, மூக்கு, செவி, ஞானக்கூடமாம் உடல் எனும் ஐந்துக்கும் ஒரே இடமாய் அமைந்திருக்கிறது. ஆனால் ஜீவான்ம தலைவியின் அனுபவம் கூடற்கு அது கீழ் இறங்கி இதயத்தானத்திலிருந்து செயல்படுகின்றது. இது இங்கு களஞ்சேர் குளமாக குறிக்கப்படுகின்றது. கழுத்தாகிய விசுத்திக்கு கீழ்நிலையில் பொருந்தியுள்ளது இதயமாம் அநாகதமே. இது தலைவிக்குரிய குளமாம். இங்கு செயல்படுகின்ற ஜீவான்ம தலைவிக்கு ஐம்புலன் உணர்வுக்காம் தனிக்களம் ஐந்து கண்களாய் விளங்குவனவாம். இவ்விதயத்துள்ள மன உணர்வு ஒவ்வொரு பொறிபுலருடன் கூடி உலகியலில் அனுபவிப்பதாம். இப்படி ஆன்ம தலைவிக்கு ஐங்கண் அமைந்துள்ளது மிக மிக பொருத்தமே என்பது ஓர் ஐந்து உனக்கு அழகு ஈது என்ற தலைவர் இங்கிதவுரையால் விளங்குவதாம். தலைவியை
இளம் செயல்வெளியாய் என்று விளிக்கிறார் தலைவர். ஜீவான்மை பக்குவ நிலையை உணர்த்துவது இச்செயல்விழி. மூடாதே சதா விழித்திருக்கும் இம்மீன் விழியின் செயல் பக்குவ ஆன்மாவின் அகவிழிப்பு உண்மையை சுட்டுவது. இந்த அகவிழிப்பு உண்மை யோக ஞான சித்தர்களின் அனுபவத்தில் அறிவையில் சுகநித்திரை யோகநித்திரை என்றெல்லாம் விளங்குவதாம். சுத்த சன்மார்க்க அனுபவத்தில் நித்தியானந்த வாழ்வில் துரியாதீத நிலையோடு கூடிய ஜாக்கிரம் ஆக ஜாக்கிராதீதம் என விளங்குவதாம். இந்த ஜாக்கிராதீத இங்கிதானுபவம் இங்கு இவ் இளஞ்செயல் விழியாளுக்கு இசைக்கப்படுகின்றது. அடுத்த பாடல் எண் 31. பலம் சேர்வற்றி பதியுடைய பதிவேருண்டோ நுமக்கு என்றேன். உலஞ்சேர்வெண் பொன்மலை என்றார் உண்டோ நீண்டமலை என்றேன். வலஞ்சேர் இடைத்த வருவித்த மலைகள் அதனின்மம் முதல் சென்று இளஞ்சேர்ந்ததுவும் என்கின்றார். இதுதான் சேடி என்னேடி, இதுதான் சேடி என்னேடி. பலம் சேர் ஒற்றிப்பதியுடைய பதி வேறு உண்டோ நமக்கு என்றேன். உலம் சேர் வெண்பொன் மலை என்றார் உண்டோ நீண்ட மலை என்றேன். வலம் சேர் இடை தவ் வருவித்த வலம் சேர் இடைத்து அவ்வருவித்த மலை காண் அதனின் மம்முதல் சென்று இளஞ்சேர்ந்ததுவும் என்கின்றார். இதுதான் சேடி என்னேடி. இளஞ்சேர்ந்ததுவும் என்கின்றார் இதுதான் சேடி என்னேடி. ஒற்றியாம் கடவுள் நிலையம் பலம் சேர்ந்தது எனப்பட்டுள்ளது. பலம் என்றால் வலிமை என்று கூறினால் போதாது. நம் தலைநடு அருள் விளக்கம் தரும் ஓ வண்ணமாய் இருப்பதாக விரிந்த பொருளில் கொண்டால் பயன் மிக உண்டாம். இந்த ஒற்றிதான் உங்களுக்கு உள்ளதோ வேறு ஏதேனும் இருக்கிறதோ என்று கேட்கிறாள் தலைவி. அதற்கு அவர் சொல்லுகிறார், எமக்கு வலம் சேர் வெண்பொருள் வெண்பொன் மலையும் உண்டு என்று. அதாவது வெண்பொன் அல்லது அருப்பொன்மயமாய் உள்ள திரண்ட கல்லாம் மலையும் இவருக்கு உண்டு என்கின்றார். கல் என்பது திரையோத சார்ந்த அருட்பெருஞ்சோதி வெளி நிறை நிலையே பெருஞ்சோதி மலையாக பேசப்படுவது. இச்சோதி மலை அநாதி நித்தியமாய் என்றும் உள்ளது. எனினும் காண்பதற்கு அருட்கண் இருந்தாலன்றி கூடாது. இதுதான் உலகியலில் வெள்ளிடைமலை எனப்படுவது. அருட்கண் உடையார்க்கு இருப்பதாக நன்று விளங்குகின்றது. அக்கண்ணில்லார்க்கு இவ்வெண்ணிடை மலை தோன்றுவதே இல்லை. உலகியலார் தம் ஊனக்கண்ணாலும் புறக்கருவிகளாலும் மனமுதலிய கரணத்தாலும் இந்த நிலையான மலையை காண முடிகின்றதில்லை. கடவுளுக்கு அகல்வான் வெளிநிலையே பொன் அம்பலமாகவும் பொற்சபை எனவும் அருட்பொன் மலையாகவும் புறத்து இலங்க ஆன்ம சிற்றணு நிலையை சிற்றம்பலமாகவும் சிற்றபையாகவும் இந்த ஒற்றியாகவும் அகத்தே விளங்குகின்றன. ஆகவே கடவுளுக்கு உரிய இடம் சிற்றபையும் பொற்சபையும் ஆகும். ஆகவே கடவுளுக்கு உரிய இடம் சிற்றபையும் பொற்சபையுமாம். மேல் நீண்ட மலை உண்டோ என வினவப்படுகிறது. அதாவது மகரத்தை மா என நெடிலாக நீட்டி இசைக்கும் போது மலை மாலை என ஆகும். என்ன மாலை என்றால் அந்த ஜோதிமலையின் ஆற்றல் கொண்டதாய் அக ஆன்மாவை சூழ்ந்ததாய் விளங்கவல்ல மாலை எது? அது மலையிடைத்த சேர்க்கப்பட்டதால் மதலை என்றால் கொன்றையாம். இக்கொன்றை மாலைதான் இவர் அணிந்துள்ள மாலை. மேலும் அம்மாலையை தலையில் சூடியுள்ளதை சுட்டும்படி தலைமாலையாய் கொண்டுள்ளாராம். அதுதான் மம்முதல் சென்று இளம் சேர்ந்தது என்று உள்ளது. அதாவது மதலையின் மகரம் நீங்கி மேலிடத்தே விடுதலையாம் வீட்டின்பத்தை சுட்ட விளங்குவதாம். கொன்றை மலர் சுத்த ஆன்ம வண்ணமாய் பொன்மய பத்திதழ் கொண்டு மலர்ந்து விளங்குவது. இந்த ஆன்ம உண்மை ஒளி விளங்கும் நிலை தலையிடமாய் அனுபவப்படுவது இயல்பே. ஆகையால்தான் இம்மதலை அதாவது கொன்றை மாலையை தலையிடம் கொண்ட மாலையாக தாமம் என்ற பொருள் விளங்க தலையில் அணியப்பட்டுள்ளது. மேலும்
பிரமர்களின் தலையோட்டையே மாலையாக அணிந்துள்ளதாக சிவபதியை குறிப்பர். பிரம்ம கபாலம் ஜோதியிருந்த விசேடத்தால் அப்படி அணிந்து கொள்ளப்பட்டதாக புனைந்துரை செய்யப்பெற்றது. அவர் எலும்பும் கபாலமும் அணிந்ததில்லையாயின் அவையும் இற்று மண்ணாயிடும் என்று திருமூலர் திருமந்திரத்தில் குறித்துள்ளார். அவர் அணிந்திருத்தலின் அவ் எலும்புக்கு அந்த அழியா ஆற்றலா, அல்லது அது அழியாதிருப்பதாலே இதனை அவர் அணிந்து கொண்டிருக்கிறாரா என ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. இம்மனித பிறப்பில் கடவுள் உண்மை கபாலனடு தீபம் போல் மிளிர அதனை சூழ்ந்து விளங்கும் பிரபாவட்டமே மாலையாக கண்டு போற்றிக் கொள்ளப்படும். தேவர்கள் தோற்றத்திலும் தெய்வீக பெரியோர்கள் தோற்றங்களிலும் தலையை சூழ்ந்து பிறவை காணல் அக ஒளி காட்சியின் அனுபவமே. மதலை மலராம் கொன்றைப்பு ஆன்மாவாக இருத்தலின் அதனை நம் பதி சிரத்தில் அணிகின்றார். மம்முதல் மௌன ஜோதியாக உள் திகழ்கின்றது. அதனை மம்மர் ஆகிய அறியாமை மயக்கம் நீங்கின ஆன்மாதான் மேலேறி வீட்டு நிலை அடையும். இதுதான் இல்லம் சேர்ந்த விடுதலை பெற்ற தலைவி நிலை. அடுத்த பாடல் எண் 32. வயலார் ஒற்றி வாணர் இவர் வந்தார் நின்றார் வாய்ந்திரவார் செயலார் விரல்கள் முடக்கி அடி சேர்த்து ஈர் இதழ்கள் விரிவித்தார் மயலார் உளத்தோடு என்றேன் மறித்தோர் விரலால் என்னுடைய இயலார் வடிவில் சுட்டுகின்றார் இதுதான் சேடி என் நீடி இயலார் வடிவில் சுட்டுகின்றார் இதுதான் சேடி என் நேடி வயலார் ஒற்றி வாணர் இவர் வந்தார் நின்றார் வாய் திறவார் செயலார் விரல்கள் முடக்கி அடி சேர்த்து ஈர் இதழ்கள் விரிவித்தார் மயலார் உளத்தோடு என்றேன் மறித்தோர் விரலால் என்னுடைய இயலார் வடிவில் சுட்டுகின்றார் இதுதான் சேடி என்னேடி மயலார் உளத்தோடு என்னென்றேன் மறித்தோர் விரலால் என்னுடைய இயலார் வடிவில் சுட்டுகின்றார் இதுதான் சேடி என்னேடி இதுதான் சேடி என்னேடி இதுதான் சேடி என்னேடி ஒற்றி வள நாடுடையார் பிச்சை பெருமானாக முன்வந்து வாய்வேசா மௌனியாய் நிற்கின்றார் அவர் தம் கை விரல்களை மடக்கி பிடியாக காட்டியதோடு அன்புடைய திருவாய் மலரின் ஈர் இதழையும் விரித்து காட்டுகின்றார் இவற்றின் குறிப்பு இன்னதென்று அறியாது மயக்க உணர்வோடு என்ன என்று கேட்கின்றாள் தலைவி அதற்கு அவளுடைய இதயத்தானத்தை சுட்டி காட்டுகின்றார் இந்த சைக்ஞா மோனக்குறிப்பின் பொருள்தான் முதலில் விளங்குவதில்லை திருவருளால் உள்ளுணர்வன் என்று பின்னர் தெரிந்து வியந்து கொள்ளப்படுகின்றது கை விரல்களை மடக்கி பிடியாக்கி வாய் சிறிதே திறந்து காட்டினது பிடியளவு அன்னம் வேண்டும் என்பதாம் அது என்ன என மறுபடியும் கேட்டபோது அவளது இயல்படிவையே சுட்டி காட்டுகிறார் அவளது இயல்படிவம் என்பது ஜீவான்மாவாம் அது செயல்படுகின்ற இடம் இதயத்தானமே ஆதலின் அப்படி இதய நிலையை சுட்டி காட்டினார் அன்றியும் அந்த ஜீவான்ம அன்னம் இதயத்தையே தனது வாழிடமாக கொண்டிருப்பதும் அந்த இதயமே ஒவ்வொருவரின் கைப்பிடியளவே இருப்பதும் உணர்த்தவே பிடி அன்னத்தை ஏற்க குறிப்பிட்டார் இதயத்தே பிடி அன்னமாய் பிடிபட்டிருக்கின்ற ஜீவான்மாவை விடுவித்து தன் நிலையில் கூட்டி இன்பார்வ வாழ்வில் வைக்கவே இந்த பிச்சை எடுக்கும் கோலத்தில் வந்து இங்கிதம் இசைக்கின்றார் நம் பதி ஊரில் உள்ள ஊமை பிச்சைக்காரன் வந்து இப்படியெல்லாம் சாடை காட்டாது ஊன் பெறவே விழைந்து குறிப்பால் உணர்த்தி உணவு பெற்று போய் உண்டு மகிழ்ந்து உயிர் விளக்கம் பெறுகின்றான் இந்த ஊமையன் உள்ளிருந்து ஏற்பது நம் பதியே ஆதலின் நாம் அளிக்கும் புற உணவால் உண்டவனுக்கு உயிர் இன்பமும் அளித்த தயவுடைய ஆன்மாவுக்கு அக அருள் விளக்கம் கிடைக்கப் பெறும் இதனால் பரோபகாரமும் சத்விசாரமும் கொண்டு உலகில் தயவு பணிபுரிந்து கொண்டும் இருந்தால் காலக்கிரமத்தில் நிறை அருள் அனுபவம் ஏற்று அழியா அன்பு இன்ப வாழ்வில் தழைத்து ஓங்குவான் ஆவான் தர்மசாலையும் சத்திரமும் கட்டி அன்னதானம் செய்ய கட்டளையிட்டனர் அது இடைவிடாது எப்படியோ நடந்து கொண்டு இருக்கிறது வடலூர் தர்மசாலையில் சத்விசாரம் செய்து உண்மையை உணரும் பக்குவிகள் தோன்றா குறையினால் அருட்கல்விக் கழகம் ஏற்படாதிருக்கின்றது இதனால் சத்திய ஞான சபையில் அருட்பெருஞ்சோதி வழிபாடும்
இடையராது முறைப்படி நடைபெறாது இருக்கின்றது. ஜீவான்மாக்களுக்கு உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் அருள் விளக்க அனுபவ வாழ்வும் வழங்கப்படவே இங்கிதம் செய்யப்படுகின்றது. இங்கு இத்துடன் 32வது பாடலுக்கு உண்டான உரை விளக்கம் நிறைவு பெறுகின்றது. அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி தயவு.